பட்டினி போடுறா எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நம்ம குலதெய்வ சித்தனை கும்பிட்டு. அப்படியே அப்பத்தா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. என் செல்லம் ஏந்திருக்கண்ணு 100 வயசுக்கு ஆயுசோட இருக்கணும். பெரியப்பா காலில் வந்து கும்பிட்டுக்கமா. மகராசியா நல்லபடியா முடியணும்னு அத அங்க பணம் வச்சிருக்கிறேன். அதை எடுத்து உங்க பெரிய பாட்டியும் அப்பாட்டியும் கொடுத்தாயி. ஐயா கும்பிடுறமா. என்ன வீரையா சட்டும் கைமா வந்து நிக்கிற? போன வருஷம் பெரிய மக கல்யாணத்துக்கு செல்லமீனா கையால தாலி தொட்டு கொடுத்து வாங்கிட்டு போனமா. புண்ணியவதி கைராசி, நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என் சின்ன மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கமா. அவளுடைய வாழ்க்கையும் நல்லபடியா அமையணும். செல்லமீனா கையால தாலியை தொட்டு கொடுத்து வாங்கிட்டு போலான்னு தாமா வந்திருக்கேன். செல்லமீனா தாலியை தொட்டு கொடுமா. சித்தன் கருணையால எல்லாம் நல்லபடியா நடக்கும். மகராசியா இருக்கணுமா. வர்றமா வர்றையா. அத்தா பாத்தையா என் தம்பி மகளோட பெருமைய? இந்த பெருமை எல்லாம் போராடத்துக்கு தான் போய் சேரும். கட்டிக்க போறவன் குடுத்து வச்சவன். ஒத்த புள்ள நல்லா இருக்கட்டும். சரி சரி, சுட்டு வச்ச பணியார ஆறத்துக்குள்ள பணக்காரங்களுக்கு கொடுக்கணும். வா போவோம். சின்னம்மா பிறந்த நாளைக்கு நம்ம பணக்காரங்க சார்பா இந்த மாலைய சின்னம்மாவுக்கு கொடுங்க. அம்மா நீங்க மகராசியா இருக்கணும். அஞ்சு 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 ஒன்பது 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 பதினாலு இருபது 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 25. பெருசு திங்கலையா நீ தின்றா? யோ நான் ஒண்ணு புடிங்கிற மாட்டேன், சும்மா தண்ணியா. அதுக்கு இல்லடா, எந்த பண்டமா இருந்தாலும் முதல்ல என் பேரனுக்கு கொடுத்து புட்டு தான் அப்புறம் திம்பேன். நீ வந்து சும்மா சுந்தரபாண்டி, இவனை கொண்டு நீ பாவத்தை தேடிக்காத. 7 வருஷம் ஜெயில இருந்து இந்த பயலுக்கு புத்தி வரல. இவனை கொண்டு போய் சமையல் என்னடா முறைக்கிற?
என்னடா நிறைய வெட்டுப்பட்டிருக்க. டேய் முத்து, இவன் ஹாஸ்பிடல் கொண்டு போ. முள்ள வெட்டினவன் ஒருத்த இருக்க, வீதியில போனவன் காலில் குத்துன மாதிரி பண்ணையார் வீட்டுக்கு வந்த அருவா நம்ம வீட்டை பதம் பார்த்துடுச்சுப்பா. ஒத்த புள்ள, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? தாத்தா, அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலல்ல, அப்புறம் வருத்தப்படுறீங்க? தாய் தகப்பன் இல்லாத புள்ள, ஏன் மனசு கேட்கலையே? அவங்களுக்கு எல்லாம் மேல நீங்க தான் எனக்கு இருக்கீங்கல்ல, அதை பத்தி நானே கவலைப்படல. இது என்ன காயத்துக்கு கஷாயம்டா? கஷாயமா? ஐயோ, தாத்தா இதுக்கு இந்த வலியே தேவல. என்ன வெட்டுப்பட்ட இடத்துல தையல் போட்டிருக்காங்களா? ஆமா செலவினா, சுந்தர பாண்டி மட்டும் அந்த நேரத்துக்கு வரலனா என் கழுத்துக்கு வந்த அருவா என் விதியை முடிச்சிருக்கும். அவருக்கு வெட்டுப்பட்டிருக்காதுல்ல? வருத்தப்படாத செலவினா, அவரு உசுறு குடிக்க வந்தது உடம்பு தொட்டுட்டு போயிருச்சு. இனிமே சுந்தரபாண்டி அண்ணனுக்கு எந்த குறையும் வராது. கற்பகம், நான் எப்படியாவது அவரை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போடி. செலமினா, காத்த வச்சே கயிறு திரிப்பாங்க நம்ம ஊர் ஆளுங்க. நீ சுந்தரபாண்டி அண்ணனை பார்க்க போறத தெரிஞ்சா உனக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா நினைச்சு கதையே கட்டிடுவாங்க. அப்புறம் நேக்கலையும் உடஞ்சு நிலத்துல விழுந்த மாதிரி ஆயிடும். ஊரை பத்தி எனக்கு கவலை இல்லடி, நான் அவரை பார்க்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடி. அவசரப்படாத, விடியட்டும். உறக்கம் வரலையா? புரண்டு புரண்டு படுக்கிறியே. ஆமா பாத்தா, தூக்கமே வரல, ஒரே மூட்டை பூச்சி. மூட்டை பூச்சியா? நம்ம வீட்டுல ஏறடா கண்ணு மூட்டை பூச்சி. அது என்னமோ கடிக்கிற மாதிரி இருக்கு. மனசுல ஏதாவது நினைப்பு இருந்தா கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு படுத்து உறங்கமா. மா, கோலப்படி கொடுங்கம்மா. நீ இருமா, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பாத்தா, இதுக்குதான் தூக்கமே வரலையே, நான் போய் எடுத்து கொடுக்குறேன், நீங்க தூங்குங்க. சீக்கிரமா வச்சுட்டு வா. இந்த வீடு தான் செலவினா? சின்னம்மாவா? ஏம்மா நீங்க எங்க இப்படி? அது சண்டையில காயம். அதுக்காக நீங்க எங்க வீட்டுக்கு வரலாமா? எங்க வீட்டு வாசப்படிய மிதிச்சீங்கன்னு கேள்விப்பட்டா உங்க அப்பா உங்களை கொன்னு போடுவாரு, எங்களையும் இருக்கிற இடம் தெரியாம ஆக்கி போடுவாரு. தாயே, வெளியில யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடுங்க தாயே. அதான் சொல்றாருல்ல, போக வேண்டியதானே. நீ பண்ண வேலை செய்யறேன்னு சொன்னன்னைக்கே நினைச்சேன் இப்படி ஏதாவது விவகாரம் நடக்கும். சரியா போச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி பதறீங்க? மாடி வீட்டு பொண்ணு மண் குடிசைக்கு வந்துருச்சே, அதுலதான் என்ன தப்பு? அந்த பொண்ணை காப்பாத்த போனப்ப எனக்கு காயப்பட்டு போச்சு, பாசத்தோட பாக்க வந்திருக்கு. உங்களுக்கு பொறுக்காத. இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா நம்மளை இந்த ஊர்லயே இருக்க விட மாட்டாங்க. ஏன் பக்கத்து ஊருக்கு மாத்திருவாங்களா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னமோ விளையாடுற. இந்த பாடுறா. என்ன? ஆமா. என்ன என்ன? உனக்கு அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் எதுவும் இல்லையே? எதுவும் இல்லையா? ஐயோ, இருந்தாதான் என்ன? யாரு மருதாயா போறது? ஆமாத்தா. எங்க கோழியும் கையுமா? என் பேரன் தென்னை மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா, கோழி அடிச்சு குழம்பு கொடுத்தா நெஞ்சு வலி தீரும்னாக அவன் சந்தைக்கு போய் கோழி வாங்கிட்டு போறேன். போ, சீக்கிரமா போய் கோழி குழம்பு வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி கொடு, நெஞ்சு வலி நின்னு போயிடும். பெரியமா,
இன்னைக்கு என்ன சமையல்? கத்திரிக்காய் சாம்பாரு, அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். உனக்கு வேணா கோசு கூட்டு பண்ணிட்டுமாமா? அதுல வேணும் பெரியம்மா. இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வைய. என்னது கோழி அடிக்கவா? உனக்கு கோழி குழம்புனா அறவே பிடிக்காத. அது என்னமோ பெரியம்மா, எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்கு. கோழி அடிச்சு குழம்பு வச்சு நாங்கெல்லாம் திங்கும் போது நீ வேண்டாம் வே. அப்ப என் மனசு இறகா கடந்து துடிக்கும். இப்பவாவது ஆசைப்பட்டு கேட்டியே, ஒரு கோழி என்னமா, 9 கோழி அடிக்கிறேன். எறும்பு ஊர்னா கூட சத்தம் கேக்கும், ஆனா இந்த சின்ன காலம் நடந்தா சத்தமே கேட்காது. என்ன படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? என்ன கையில செல்லமீனாக்கா குடுத்து விட்டுச்சு. என்ன நீங்களே பாருங்க. செல்லமீனா குடுத்து விட்டு. என்னடா அப்படியே கொண்டு வந்துட்ட? அவர் சாப்பிடலையா? என்னமோக்கா, இத அப்படியே கொண்டு போய் கொடுத்துருந்தாரு, கொண்டாந்துட்டேன். இந்தாக்கா